ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இட்லி மிளகாய் பொடி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். இட்லி மிளகாய் பொடி, கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் தனியாக வந்து எள்ளு நிறைய போடணும், மிளகாய் வத்தல் போடணும், அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்கணும். கருகருன்னு வறுக்கக்கூடாது, அதுவே சுமாராக வந்து திருக்கியபடி வறுத்து வந்து இதை வந்து இட்லி கூடையோ தோசை கூடையோ நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். மிளகாய் பொடி ரொம்ப டேஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கருப்பிகள் போட்டுக்கலாம். வெள்ளை எல்லை காட்டிலும் கருப்பிகளை வந்து ரொம்ப ரொம்ப சத்தானது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கருப்பிகளே போட்டு யூஸ் பண்ணிக்கேன். பெண்களுக்கு அது இடுப்புக்கெல்லாம் வந்து இடுப்பு எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கருப்பிகள் முடிஞ்ச வர கருப்பிகளே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இப்போ மிளகாய் பொடி வந்து கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வெள்ளையில் வந்து அவ்வளோ சத்து இல்லை, அதனால் கருப்பு எல்லை வந்து ரொம்ப சத்துள்ளது, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சு திரித்து வந்து பேக்க இதில் வச்சுட்டிங்கன்னா 2-3 மாதத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து வந்து இந்த அடுத்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் ஊறுகாய் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த மாங்காய் ஊறுகாயை வந்து பார்த்துடலாம். இதுக்கு அடுத்த வீடியோ வந்து மாங்காய் ஊறுகாய் பார்க்க போகிறோம். மாங்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா குலுக்கி நைட்டு வந்து போட்டிங்கன்னா காலையிலே வந்து எண்ணெய் ஊற்றலாம். ஏன்னா வெயில் கடுமையாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நைட்டு வச்சுட்டு காலையில் அதை எடுத்துருங்க. அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெயை காய்ச்சி அதில் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. கடுகு பெருங்காயம் எல்லாம் போட்டு நிறைய காரப்பொடியை போட்டு கிண்டி எடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன், ரெண்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னுடைய மானிட்டைசேஷன் கேன்சல் ஆனதால் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ மறுபடியும் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்து சேரதாண்டியிருக்கு. ரீயூஸ்டு அப்படின்னால எல்லா வீடியோவும் அழிச்சிட்டேன். அதனால் நிறைய வீடியோக்களை நீங்கள் பார்த்தா மட்டும்தான் 4000 வாட்ச் ஹவர்ஸ் என்னால் கொண்டு வர முடியும். தயவுசெய்து எல்லோரும் ஆதரவு கொடுங்க. இது என்னோடய 2வது ஐடி. மொதல் ஐடி வந்து கிடையாது, 2வது சேனல். இந்த வீடியோ பிடிச்சவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.